அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க ஆர்டிஓவிடம் சென்றார். ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை, எனவே லைசன்ஸ் தர மறுத்துவிட்டார். இரண்டாம் முறை சென்ற போதும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை, எனவே லைசன்ஸ் தர மறுத்துவிட்டார். மூன்றாம் முறை சென்றார். அப்போதும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் திருப்தியாயில்லை, எனவே லைசன்ஸ் தர மறுத்துவிட்டார். நான்காவது முறையும் ஆர்டிஓ கேட்ட கேள்விக்கு அந்த பெண் சொன்ன பதில் திருப்தியாயில்லை, எனவே ஆர்டிஓ லைசன்ஸ் தர மறுத்துவிட்டார். அந்த பெண்ணுக்கு இந்த தடவை கடுமையான கோபம் வந்துவிட்டது. ஆர்டிஓவை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் சொன்ன நான்கு பதில்களையும் தவறென்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என்று. அப்படி அந்த ஆர்டிஓ என்னதான் கேட்டார்? அந்த பெண் என்னதான் பதில் சொன்னார்? நீங்களே சொல்லுங்கள் நியாயம். ஆர்டிஓ கேட்டது இதுதான், அம்மா, நீங்கள் ஹைவேயில் 125 கிலோமீட்டர் வேகத்தில் உங்கள் காரை ஓட்டி கொண்டு போகிறீர்கள். திடீரென்று உங்கள் முன்னால் ஒரு வயதானவரும் ஒரு இளைஞரும் வேறு வேறு திசையில் இருந்து வந்துவிட்டார்கள். வலது பக்கம் பாறை, இடது பக்கம் 6 அடி ஆழமான பள்ளம். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அந்த பெண் முதல் தடவை சொன்னார், பள்ளத்தில் இறக்குவேன் என்று. இரண்டாவது தடவை சொன்னார், வயதானவர் மேல் ஏற்றுவேன் என்று. மூன்றாவது தடவை சொன்னார், இளைஞன் மேல் ஏற்றுவேன் என்று. நான்காவது தடவை சொன்னார், பாறை மேல் ஏற்றுவேன் என்று. கடைசியாக ஆர்டிஓ கேட்டார், எம்மா, ஒரு தடவை கூட நான் பிரேக் போடுவேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி பண்றீங்களம்மா, நான் எப்படிம்மா உங்களுக்கு லைசன்ஸ் தர்றது என்று. இதுபோலத்தான் அண்ணாமலை பழிவாங்குகிறார், பாஜக பழிவாங்குகிறது, மோடி அரசு மிரட்டுகிறது என சொல்கிறார்களே தவிர, செந்தில் பாலாஜி தவறு செய்யவில்லை, பொதுமக்களது பணத்தை கொள்ளை அடிக்கவில்லை, எந்த ஊழலிலும் ஈடுபடவில்லை, வருமானத்தை மீறிய சொத்து எதுவும் சேர்க்கவில்லை என அவருக்காக பரிந்து பேசுபவர்கள் எவருமே சொல்லவில்லையே. ஏன்? ஏன்? ஏன்?